எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஏசி கிச்சன். இன்னைக்கு ஏசி கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல். அதில் வந்து நம்ம பாதுஷா ஈஸியாக எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு ஒரு பவுலில் ஃபுல்லாக மைதா எடுத்துருக்கேன். நல்லா ஜலச்சு எடுத்து இந்த ஒரு பவுலில் மைதா. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா பவுடர் எல்லாம் ஒன்று தானே? இல்லை இல்லை, பேக்கிங் பவுடர் வேற, இது வேற, சோடா குக்கிங் சோடா வேற. பேக்கிங் சோடா குக்கிங் சோடா எல்லாம் ஒன்று தான். கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். சரி. அப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு தான் போடணும். ஒரே ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு. நான் வந்து பிங்க் சால்ட் போடுறேன், அதான் பிங்க் கலராக இருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து இதில் ஒரு டீஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ் தயிர் இல்லை. ஆமாம். தயிர் எதுக்கு பண்ணுறீங்க? தயிர் வந்து நல்லா இது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஓ, அந்த டேஸ்ட்டு பாதுஷாவோட டேஸ்ட் இருக்கு பாருங்க. அதுதான் இப்போ வந்து நம்ம இதில் நெய் வெண்ணெய் எது வேணால் நம்ம போடலாம். ஒரு 4 டீஸ்பூன் நெய், உருக்கின நெய். சரி. இதெல்லாம் சாஃப்ட்னர் பண்ணுறதுக்காக இல்லையா? ஆமாம், சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டாக இருக்கும். பாதுஷா வந்து நல்லா லேயர் லேயராக வரணும். சரி. வீட்லேயே நம்ம அழகாக தீபாவளிக்கு நம்ம கையாலே பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்ல. அதுக்குதான் இப்போ நம்ம வந்து கையில் இப்போ செஞ்சுட்டு ரொம்ப ஹார்டாக செய்யக்கூடாது. மாவு வந்து நம்ம அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி ஜாஸ்தி ஆகாமல் சாஃப்டாக இந்த மாதிரி இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கூட வேணுங்களா இல்லை போதுங்களா? இல்லை இல்லை, கரெக்டாக இருக்கு, நல்லா சாஃப்டாக பண்ணுமா. சரி, யாருமே இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம அப்படியே மைல்டாக நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். இது லேயர் லேயராக வரத்துக்கு நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது நல்ல பக்கவா வரதுக்கான டெக்னிக் இதெல்லாம். மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா நேரம் நேரம் வரும். இது இந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 டைம்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி
அப்படி பிசைஞ்சு அப்படியே வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ள ஜீரா பண்ணணும், சுகர் சிரப்பு வந்து பண்ணலாம். அப்படி இருக்கட்டும். பாருங்க எதில் மாவு எடுத்தனோ அதுக்கு வந்து ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன், வைட் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி விடுவேன் ஜீராக்காக. கேஸ் மட்டும் வச்சு இது வந்து நல்லா பிசுபிசுப்பு வரணும். இந்த சக்கரை வந்து கையில் இப்படி தொட்டுட்டு பண்ணால் நல்லா பிசுபிசுப்பு, அதாவது ஒரு கம்பி பதம் ரொம்ப ரெண்டு ஒன்றுக்கு மேலே வந்தது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ஜீரா வந்து அந்த பாதுஷா வந்து இறங்காது, அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் அது அப்சர்வ் பண்ணாது. நல்லா கரையிடும். பாருங்க இந்த ஒரு கப்பு சுகருக்கு காக்கா தண்ணி விட்டு நல்லா இது பண்ணு. இந்த கரண்டி இப்படி தொட்டால் இந்த பிசு பிசுக்கு வரும் போகும் இல்லைங்களா, ஒரு கம்பி கம்பி மாதிரி இப்படி நீளும் தான் மேக்ஸிமம் லிமிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுங்க. அப்போ தான் வந்து பாதுஷா நம்ம வந்து தனித்தனியாக போடணும். நல்லா பிசு பிசுக்கு வந்துச்சு, இது போகிறோம். நம்ம நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டால் கூட போகிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் தட்டி போட்டால் கூட போகிறோம். அப்புறம் இதில் வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு லெமன். லைம் எதுக்கு போடுறீங்க? இது வந்து கிறிஸ்டல் ஆகிடும், கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா அந்த சுகர் சிரப்பு வந்து கிறிஸ்டல் ஆகிடும். சரி, லைம் விட்டோம்னா அது அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ வந்து பாதுஷா வந்து பொரிச்செடுக்கலாம். நம்ம இது போ இது என்னோடய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் மாவு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ முதல்ல கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். நல்லா உருட்டிடுங்க, இந்த மாதிரி ரெண்டு உள்ளங்கையில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவு வச்சு உருட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. செஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரொம்ப கொதிக்கக்கூடாது, எண்ணெய் மெதுவாக சுட்டுடுக்கணும் பார்த்தீங்களா. இது சின்ன பாதுஷா. நம்ம கொஞ்சம் பெருசு வேணும்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஜாஸ்தி எடுத்து இந்த மாதிரி ஈஸியாக எல்லாருமே பண்ணலாங்க வீட்டில். கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஒன்றா சுட்டு எடுக்கலாம். பாருங்க எண்ணெய் நான் ஒரு பேன் வச்சு நல்லா கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருக்கணும். கடலெண்ணெய் விட்டுருக்கேன், நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணால் விடலாம். இப்போ வந்து ஒரு மீடியமான ஹீட், ரொம்ப ஹீட் ஆகலை, ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கிறேன் பாதுஷாவை வந்து ரெடி பண்ணுறீங்க. ரொம்ப மைல்டாக குக் பண்ணி எடுக்கணும், ஏன்னா உள்ளே வேகாது இல்லைன்னா. அதுக்காக இந்த மாதிரி நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேமில் போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஜீராவில் போடணும். இது சின்னது, இது கொஞ்சம் பெருசு. சரி, நல்லா திருப்பி விட்டு பண்ணிட்டே இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க, ஏன்னா இல்லைன்னா பேக் சைடு அப்படியே ஒட்டும் அதில். சரி, அந்த எண்ணெய் வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா பாதுஷா வந்து சூப்பராக வரும், ஜாஸ்தி ஆகக்கூடாது. நான் சொன்ன மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ இது வந்து ஏன் இப்படி நொர வருதுன்னா இது வந்து கடலெண்ணெய். சரிங்க, அதனால தான் இப்படி நொர வருது. அடங்கிடும் இது, அடங்கிடும். பாருங்க இந்த மீடியமான ஃப்ளேமில், ரொம்ப ஸ்லோவும் இல்லை ரொம்ப ஹையும் இல்லை, இது மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. போட்டு இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலராக வரணும், அது வரைக்கும் வேகணும் நல்லா. இந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், தெரியுது பாருங்கள் நல்லா. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும் இது. பாருங்கள் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நம்ம அந்த ஒரே மாதிரி கலர் வரணும்,
லைட் ப்ரௌனிஷ் கலர். இந்த நுரை போகிறதுக்கு எதாவது வழி இருக்கா? கடலெண்ணெய், அதனால தான் நுரை வருது. நான் பாருங்க, ஒரு துண்டு புளியை போட்டேன் நான். ஒரு துண்டு புளியை போட்டிங்கன்னா அந்த நுரை அப்படியே அடங்கிடும். இது இந்த ரீபெயிண்ட்டுக்கெல்லாம் வராது, நான் கடலெண்ணெய் பண்ணுறதுனால வருது. அதுக்கு ஒரே இது அதுதான். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து இது அப்படியே அந்த ஜீராவில் போடணும். குறைஞ்ச பட்சம் ஒரு 15 to 20 minutes நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிறதும் பண்ணி இதில் போட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். பாருங்க, இந்த ஜீராத எல்லாம் சுட்டு நான் அந்த ஜீராத போட்டேன். பாதுஷா வந்து அழகாக பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் வயிறு நிறைய கொடுக்கலாம். எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இது வீரை வந்து கொஞ்சம் அப்படி மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணலாம். நம்ம அந்த பிஸ்தா வச்சுருக்கேன் நான். ஒரு 20 minutes ஊற வச்சிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவாரு. பாருங்கள், இந்த பிஸ்தா வந்து கொஞ்சம் அப்படி தட்டி வச்சுருக்கேன். சும்மா அதை கார்னிஷ் பண்ணுறது அழகா. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு தீபாவளியை வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடணும். அதுக்காக தான் இது வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேயே செய்கிறோம். இப்போ நான் பாருங்கள், இது எடுத்து காட்டுறேன். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கு, உள்ளே வந்து பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க. ஓ சூப்பர், சாப்பிட்டு பாருங்க. வெரி குட். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.